உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வித்தியாசமா ஹெல்த்தியா ஒரு கொழுக்கட்டை செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இது மல்டிகிரெயின் கொழுக்கட்டை. திணை ஒரு கப்பு, வரகு ஒரு கப்பு, சாமை ஒரு கப்பு, கார அரிசி ஒரு கப்பு, குதிரவாளி அரிசி ஒரு கப்பு. அடுத்ததா இந்த கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு இனிமேல பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு திணையை வறுத்துக்கலாம். இதை கொஞ்சம் செவக்க வறுத்துக்குங்க. தினை செவந்துடுச்சு பாருங்க. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்ததா வரகு, இதையும் நம்ம பொன்னிறமாக வறுத்துக்குவோம். இதையும் கொஞ்சம் செவக்க வறுத்துக்குவோம். பாருங்க, வரகு நல்லா செவந்துடுச்சு. இதையும் அதே பிளேட்டில் நம்ம கொட்டிக்கலாம். அடுத்தது சாமை, இதையும் வறுத்து நம்ம அதே பிளேட்டில் கொட்டிக்கலாம். கொஞ்சம் செவக்க வறுத்துக்குங்க. வறுத்து நம்ம மாற்றிக்கலாம். இதுதான் குதிரவாளி அரிசி. இதையும் இந்த கடாயிலே கொட்டி நல்லா செவக்க வறுத்துக்குவோம். வறுத்து அதே பிளேட்டில் எல்லாமே ஒன்றா கொட்டிக்கலாம். ஏன்னா நம்ம இதை ஊற வைக்க போகிறோம், அதனால் எல்லாமே ஒரே பிளேட்டில் கொட்டிக்குவோம். அடுத்தது கார அரிசி, இதையும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். வறுத்து அதே பிளேட்டில் சேர்த்துக்குவோம். ஒன்றாவே சேர்த்து நம்ம இப்போ ஊற வச்சுக்க போகிறோம். பாருங்கள், எல்லாத்தையும் வறுத்து நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்குறோம். இது ஆறினவுடனே இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரத்துக்கு இதை நம்ம ஊற வச்சுக்கணும். நம்ம ஊற வச்ச தானியத்தை 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இதை வடிகட்டி காட்டன் துணியில் போட்டு வளர்த்திக்கலாம். காட்டன் துணியில் நல்லா தண்ணி இழுத்துக்கும், அதனால் அதில் போட்டு நல்லா வளர்த்திக்கலாம். வெயிலில் காய வைக்க வேண்டாம், நேரில் போட்டு ஃபேனில் போட்டு வளர்த்திக்கிங்க. பாருங்கள், இந்த தினையெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம மாவை அரைச்சி சலிச்சுக்குவோம். இதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்குவோம். மாவை சலித்து வச்சுருக்கோம். இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். அஞ்சிலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், மாவு வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். ஒரு கப்பு வெல்லத்தை போட்டிருக்கிறோம். அதில் 1/4 கப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சு நம்ம வடிகட்டிக்குவோம். சிறுதானிய கொழுக்கட்டை மாவில் நம்ம பாதி அளவு எடுத்து ஸ்வீட் செஞ்சுக்க போகிறோம். ஸ்வீட் கொழுக்கட்டை, அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சமாக எள், 1 ஸ்பூன் அளவுக்கு எள், கொஞ்சமாக வறுத்த பாசி பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு, அதையும் போட்டுக்குவோம். 1 கப்பு அளவுக்கு தேங்காய் பூ. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி. இதை சேர்த்து இதை நல்லா கலந்துக்குவோம். இதுக்கப்புறமா இதில் வெள்ளப்பாக நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ கொதிக்க வச்ச வெள்ளப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நம்ம சேர்த்துக்கலாம்.
பார்த்து பார்த்து சேர்த்துக்குங்க, இல்லைனாக்கா ரொம்ப தண்ணியாக போயிட போகுது. இந்த மாவை நல்லா பிசைஞ்சிட்டோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை மாதிரி செய்து வச்சுக்குங்க. சிறுதானிய ஸ்வீட் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்க போகிறோம். இப்போ பிடிச்சு வச்ச கொழுக்கட்டைங்களை இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம அவிச்சுக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் நல்லா ஆவி வரட்டும் கொதிச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஒரு கொழுக்கட்டையாக எடுத்து நம்ம அதில் வச்சுக்குவோம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சிறுதானிய கார கொழுக்கட்டைக்கு நம்ம ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்குவோம். அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு பொரியட்டும். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சோண்டு கிள்ளின கருவேப்பிலை பொடியாக கிள்ளி போட்டுக்குங்க. கொஞ்சமாக துருவுன இஞ்சி, அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் 1 கப்பு. இதை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். கொஞ்சம் நல்லா செவந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இதோடு இதை நம்ம ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். அதே அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு கொதிக்க வச்சுக்குவோம். இப்போ இந்த சிறுதானிய கொழுக்கட்டை மாவில் நம்ம கார கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம வதக்கி வச்ச இந்த வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்குவோம். அது கூடவே கொஞ்சமாக 1 கப்பு தேங்காய் பூ இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்குவோம். பாருங்கள், மாவு நல்லா கலந்தாச்சு. குழந்தைங்களுக்குன்னா நீங்கள் அப்படியே செய்துக்கலாம். பெரியவங்களாக இருந்தால் 2-3 காஞ்ச மிளகாய் அதை கிள்ளி போட்டு வறுத்து இதில் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஏன்னா குழந்தைங்க மிளகாய் சாப்பிட மாட்டாங்க. பெரியவங்களுக்குனா கொஞ்சம் காரம் தேவைப்படும். அதனால் 2 மிளகாய் கிள்ளி நான் வறுத்து போட்டிருக்கிறேன். இப்போ இதில் நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை இதில் ஊற்றிக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்குங்க. ரொம்ப தண்ணி ஆகிடப்போகுது. இப்போ இந்த மாவை நல்லா கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டையாக செய்துக்கலாம். ஒவ்வொன்றா செய்து வச்சுக்குங்க. இந்த கார கொழுக்கட்டைங்களை இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சுக்குவோம். இதையும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா எட்ட வைங்க, இல்லைன்னா ஒட்டிக்கும். மல்டிகிரெயின் அல்லது சிறுதானிய கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஸ்ட்ரென்த் அதிகம். இது போல் நீங்கள் செய்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக இதையும் வச்சு படைங்க. மீண்டும் சுவையான சுலபமான ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.